வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமே சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 4:5 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு மேலே இமேஜின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் ஒயிட் கலர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா, ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோஸை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அந்த மாஸ்க் எனேபிள் பண்ணிட்டு கீழே ஃபெதர் இருக்கும், அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் ஷேடோ மாதிரி ஷோ ஆகும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோஸ் இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி கார்னரில் சைடாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணியிருக்கீங்களான்றத பார்த்துட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். எகைன் வந்து ஒன் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ராஷ்மிகா ஃபோட்டோ வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ உங்களோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஃபோட்டோஸுமே உங்களதே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஹீரோஸ்ட்ட கூட நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது நீங்கள் எப்படி ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் இப்போ செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோஸை இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது அப்படின்னா ரைட் சைடு பாருங்கள் ரொட்டேட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த மிரரிங்கில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டுக்கு வந்து செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோஸை வந்து இந்த சைடில் ஆட் பண்ணியிருக்க ஃபோட்டோஸ் வந்து தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க கொஞ்சம் லுக்காக வந்து இருக்கும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துரு. அந்த ஃபோட்டோவுக்குமே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பேக்ரவுண்ட் இமேஜின் வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிட்டு அதை ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ எகைன் அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டுன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த மாதிரி செட் ஆகிடும். இப்போ ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங்னு இருக்கும், அதில் மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துருங்க, உங்களுக்கு அந்த கரெக்டாக ஃபோட்டோஸ் வந்து இப்போ ஷோ ஆகும். இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு அந்த நம்ம பேக்ரவுண்டில் அந்த பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, அது வந்து லைட்டாக ஷேடோ மாதிரி தான் நமக்கு ஷோ ஆகணும். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ அதை வந்து ஒரு 50 இல்லைனா அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக வந்து ஃபேஸ் எல்லாம் கவர் ஆகிருக்கிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிரிக்ஸ் வீடியோ ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணாட்டி அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ வீடியோ லைட்டாக மூவ் பண்ணிட்டு அந்த லிரிக்ஸை வந்து கரெக்டாக ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்டில் அந்த பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ளவர் வீடியோனும் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை வந்து ஒரு 60 கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க.
ரொட்டேட் பண்ணிட்டு அதை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி இங்கே வந்து இப்போ கரெக்டாக வந்து இதில் ஷோ ஆகணும். ஸோ அதனால் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ அந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ் செலக்ட் பண்ணுங்கள். எகைன் வந்து ஒரு ட்ரிக் மாதிரி சொல்லிடுறேன். பேக்ரவுண்ட் இமேஜஸ் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அதோட கலர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பேக்ரவுண்டோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணிட்டீங்க, வேறு கலருக்கு சேஞ்ச் பண்ணுறீங்க, க்ரீன் கலருக்கு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க அந்த ஃப்ளவர் வீடியோ, லிரிக்ஸ் வீடியோ எல்லாத்துக்குமே நீங்கள் அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர்லாம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே ப்ளே ஆகுது. ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.